ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே நம்ம பார்க்க போகிறது இட்லி மாவும் தோசை மாவும் எப்படி அரைக்க போகிறது தான். ஸோ நான் அந்த அழகு எடுத்துருக்கேன், இது சின்ன அழகு. இதில் 4 டம்ளர் அரிசி, இட்லி அரிசியை ஊற வச்சுக்கோங்க. இட்லி அரிசி பார்க்க குண்டு குண்டாக இருக்கும், ஸோ இட்லி அரிசியை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அழகு, இதே அழகில் ஒரு அழகு உளுந்து. இந்த உளுந்து வந்து ஃபார்ம் ஹவுஸ், அதாவது லைக் வந்து ஒருத்தவங்க அக்ரிகல்ச்சர் நம்ம இடத்துல பண்ணாங்க, அவங்க வந்து உளுந்து கொடுத்தாங்க. உளுந்து வந்து நம்ம தோல் எடுத்து மிஷினில் தோல் எடுத்தோம், ஸோ அது இப்படி தான் இருக்கும். ஸோ அரிசியை 3 வாட்டி நார்மல் தண்ணியில் கழுவிடுறோம். அப்புறம் நம்ம என்ன தண்ணி குடிக்கிறோமோ அந்த தண்ணியில் ஊற வச்சுருங்க. 3 வாட்டி கரெக்டாக கழுவிட்டு 4வது வாட்டி அந்த தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதே மாதிரி தான் உளுந்தும் நல்லா கழுவிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம தோல் வந்து மிஷினில் கொடுத்து எடுத்துருக்கோம். ஸோ அது வந்து கொஞ்சம் கலர் ஒரு மாதிரி பவுடர்லாம் இருக்கும், பவுடர் மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் 2-3 வாட்டி வாஷ், கரெக்டாக 3 வாட்டி வாஷ் பண்ணாலே அது போயிடும். 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேப்லேருந்து தண்ணி வரல, ஸோ வெளிலேருந்து ஹோஸ் கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேப் இஷ்யூவாக இருக்குது, ஹவுஸ் ஓனர் மாற்றி கொடுக்க மாட்டுறாரு, என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து அரிசியை வந்து நம்ம நிறைய அரிசி முழுகி ஒரு கொஞ்சம் நிறைய தண்ணியை ஊற வச்சுக்கோங்க. எக்ஸஸாக தண்ணி இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுக்கிறேன், அதாவது உளுந்தில். ஸோ உளுந்து எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடும் 4 ஹவர்ஸ். ஸோ அரிசியும் உளுந்தும் 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கிரைண்டர் எடுத்து ஃபஸ்ட்டு நான் உளுந்தை போட்டுக்கிறேன். ஸோ உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஜில் தண்ணியே தெளித்து தெளித்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 10 ஐஸ் கியூப் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் எவ்வளோ ஐஸ் கியூப் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஐஸ் கியூப்னால் 10-20 தண்ணிக்கு பதில் ஐஸ் கியூப் கூட நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஸோ ஐஸ் கியூப் வந்து அந்த வீலில் மாட்டப்போமோ ஸ்டக்காகி நிற்கும், நீங்கள் அதுக்கெலாம் பயப்பட வேணாம், அது மாட்டம் ஓடும். ஸோ உளுந்து அரைச்சிச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுனா, அந்த மாதிரி உளுந்து எடுத்து தண்ணியை பிடிச்சி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் போட்டது போட்ட மாதிரியே இருக்கும், மாறாது. ஸோ உளுந்து அரைச்சாச்சு. ஏன் நான் ஐஸ் கியூப் போட சொல்கிறேன் அப்படின்னா, ஐஸ் கியூப் போட்டிங்கன்னா உளுந்து வந்து மாவு அதிகமாக வரும், சாரி ஐஸ் கியூப் போட்டிங்கன்னா மாவு அதிகமாக தரும், ஓகேங்களா. நார்மலாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் அடுத்த வாரம் ட்ரை பண்ணுறப்போ ஐஸ் கியூப் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மாவு சீக்கிரமாக புளிச்சு வரும். ஸோ ரெண்டுமே எனக்கு நடந்திருக்கு, அதனால் நான் சொன்னேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உளுந்தை இந்த மாதிரி வலிச்சு எடுத்துக்கோங்க, ஓடும் போதே வலிச்சுடுங்க, அப்படி இல்லைன்னா கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க, இல்லை நிற்க வச்சுட்டு ஐ மீன் ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசி போட போகிறோம். ஃபஸ்ட்டே நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், அதாவது 1 டம்ளர் சின்ன டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா அரிசியை போடுறேன். ஏன்னா அரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்றுனோம் அப்படின்னா டக்குன்னு ஸ்டக்காகி நின்றுடும். அதனால் வந்து அரிசியை போட்டுட்டு, சாரி தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டு அப்புறமா தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணியோட மெஷர்மெண்ட் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உப்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சதுக்கப்புறம் மாவு வந்து நல்லா சாஃப்டாக, இது வந்து மழை மழை, அதாவது ரொம்ப பேஸ்ட்டாக நல்லா அரைஞ்சிடும். இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துக்கினாலும் எடுத்துக்கோங்க. நான் கையில் எடுத்து பழகிட்டேன். ஸோ நான் ரன்னிங்கு, அதாவது கிரைண்டர் ஓடும் போதே கையில் எடுத்து பழகிட்டேன். புதுசாக பழகுறாங்க, அந்த மாதிரி பழகாதீங்க. எந்த ஃபார்மெட்டில் நீங்கள் பழகிக்கிறோங்களோ அந்த ஃபார்மெட்டில் எடுத்துக்கோங்க, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்போ வந்து மாவை நல்லா எடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி கடைசியாக ஆட் பண்ணி நம்ம கிரைண்டரை இது பண்ணிக்க போகிறோம். நீங்கள் மாவை தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா கிரைண்டரில் கடைசியாக தண்ணி ஊற்றி கழுவாதீங்க, அப்புறம் இட்லி வந்து சப்ப சப்பையாக வரும். அதனால் எனக்கு திக்காகனால நான் அந்த மாதிரி பண்ணுவேன். திக்காக இல்லை தண்ணியை அரைச்சிட்டனா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். கையிலே மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ நான் கையிலே எடுத்துடுவேன். இப்போது நம்ம கையிலே கரைக்க போகிறோம். கையிலே வந்து கரைங்க, ஸ்பூனோ சாரி கரண்டியோ வேறு எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டோ யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. கையிலே கரைச்சிங்கனா அந்த புளிப்பு தன்மை சீக்கிரமாக வரும்னு சொல்லுவாங்க. கையிலே ஜென்ரலாகவே எல்லாருக்கும் ஈஸ்ட்ரோஜன் சுரக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் கையில் கரைச்சி முடி வச்சாச்சு. மறுநாள் காலையில் ஏஞ்சி பார்த்தா அப்படி பயங்கரமாக பொங்கி செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஸோ இந்த மாதிரி நல்லா குழப்பினீங்கன்னா அது ஜென்ரலாக எவ்வளோ மாவு அரைச்சிங்களோ அந்த மாவுக்கு போய் ஸ்டே ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்து இப்படிக்கா ஒரு ஆற்று அப்படிக்கா ஒரு ஆற்று ஆற்றுனீங்கன்னா மாவு கரெக்டாக கலங்கி மிக்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுவோமோ அந்த கண்டெய்னரில் ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 3 நாளைக்கு மேலே மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் சீக்கிரமாக அது தகுந்த மாதிரி மாவு ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நாளில் வச்சுக்க போகிறோம்லாம் வச்சுக்காதீங்க, 3 நாளைக்கு ஒரு கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கும், அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ இதான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை, டேக் கேர்.